ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. நான் இன்று படித்த ஒரு கதை என் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது, ஒரு உண்மை சம்பவம். அதை தான் உங்ககிட்ட பகிர போகிறேன். ஒரு சாயங்கால வேலை, ஒரு வயதான முதியவர் கழுத்தில் ஒரு கூடை மாதிரி கவுத்துக்கிட்டு ஏதேதோ பொருளெல்லாம் வச்சு விற்றுட்டு வர்றாரு. என்னென்ன விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசக்கற்பூரம், பின்னு, அருணாக்கயிறு, பாவாடை நாடா, இந்த மாதிரி சில்லற பொருளெல்லாம் விற்றுட்டு வர்றாரு. நிறைய பேர்கிட்ட போய் வேணுமா வேணுமான்னு கேட்குறாரு, யாருமே வாங்கவே மாட்றாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குறாங்க, இருந்தாலும் அவர் சொல்கிற ரேட்டிலேருந்து பேரம் பேசி பாதிக்கு பாதி விலையில் வாங்குறாங்க. சரி, நம்மளும் ஏதாவது ஒரு உதவி செய்யலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நமக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒன்று இருக்குதான்னு தேடி பார்க்கும்போது ஏடிஎம் கார்டு கவர் இருக்குது. சரி, அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட காசை கொடுக்குற அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தாத்தாவும் மனசுக்குள்ளே முனவுறாரு, ஐயோ மழை வேற பெஞ்சிருச்சு, ராவுக்கு எங்கே போய் படுக்கிறதுனே தெரியல அப்படின்னு. அதை பார்த்தோன்னா, ஐயா உங்களுக்கு பசங்களாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கல. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, ஒரு பையன் இருக்கிறான்ப்பா அப்படின்னு. ஒரு பையன் தான் இருக்கிறானே, ஏன் அவன் கூட இப்போ நீங்கள் இல்லையா, நான் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா என் பையன் நல்லா தான் இருக்கான், ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் என் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்லைப்பா எனக்கு ஒரே ஒரு பையன்தான், என் சொத்தை ஃபுல்லாக விற்று தான் அவனை நான் படிக்க வச்சேன், கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன், நல்லா தான் இருந்தான் வாழ்க்கையில், ஆனால் என் மனைவியும் நானும் இருக்கிற வரையும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது, அவங்க குழந்தைங்களெல்லாம் என் மனைவி தான் பார்த்துப்பா, என் மருமகளுக்கு நல்லா உதவிகரமாக இருப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, ஆனால் என் மனைவி இறந்ததுக்கு பிறகு என் வீட்டில் இருந்த மரியாதை எனக்கு குறைஞ்சிருச்சு, அடிக்கடி அவள் சொல்லிட்டே இருப்பா, நீங்கள் செத்தது இருக்கலாம், அவங்க இருந்திருக்கலாம், எனக்கு வேலையாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி, சரி ஏதோ ஆதங்கத்தில் சொல்கிறான்னு நானும் விட்டுட்டேன்ப்பா. அதுக்கு பிறகு டெய்லி இதையே சொல்லிகிட்டே இருப்பா, என் பையன் இருக்கும்போதே திட்டிகிட்டே இருப்பா, என் பையனும் ஏன் அதை மாதிரி பண்ணுறீங்க, ஒழுங்காக இருங்க ஒழுங்காருன்னு சொல்லிட்டு என் பையனும் அவளை விட அதிகமாக திட்டுவான், நானும் சகிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் என் பையன் ஒரு வேலை காரணமாக ஒரு ரெண்டு நாள் ஊரை விட்டு வெளியில் போயிருந்தான், அந்த டைமில் நான் வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு சாப்பாடே அவள் சரியாக போடுறதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவா, அன்னைக்கு இரவு அன்னைக்கு பூரா எனக்கு சாப்பாடே போடாமல் ராத்திரி அவள் என் காது பட கத்துனா, இதுக்கு மேலே இந்த பெருசு இருந்த என்ன ராஜ்யத்தை ஆளப்போகுது, ஏன் உட்காந்து நம்ம உயிரை வாங்கி நிற்குது, எங்கேயாவது போய் தொலையலாம் அப்படின்னு அவள் கத்தி சொன்னான், நானும் இதுக்கு மேலே பாரமாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன்ப்பா, வயிற்று பழப்புக்கு ஏதாவது ஒரு தொழில் போகணும்னு இந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் என்னை கூட்டின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆனால் எனக்கே தெரியாமல் ஒரு நாள் இந்த பொருளை என் பையன்கிட்ட போயிட்டு இதை வாங்கிக்கோங்கயா அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாமல் போய் சொன்னேன், கிட்ட போனவன் தான் தெரிஞ்சுது அவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கிறியான்னு கேட்கும்போது அவன் அந்த பக்கமாக தலையை திருப்பிக்கிட்டான்ப்பா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஒருவேளை என் பையன் கூட்டிகிட்டு போவான் நினச்சது ரொம்பவே தப்பு, நம்ம போகாமல் இருந்தால் அவனே நம்மளை செருப்பால் அடித்து தான் துரத்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாமே விட்டுடுச்சுப்பா, இப்போ தனியாக தான் இருக்கிறேன், அப்படியே இந்த பொருளெல்லாம் விற்றுட்டு ரோட்டோரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா காசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு 500 எடுத்து நீட்டினேன், நீ வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்கள் அம்மா அப்பாவை கை விட்டுடாத அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படின்றது தான் இந்த பதிவாக இருக்குங்க. இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம பேரம் பேசி ஒரு 10-20 அவங்க கிட்ட லாபம் பார்ப்போம், அதில் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் தெரியுதுன்னே கிடையாதுங்க. அதில் நம்ம அம்மானி ஆக போகிறதுல 1 crore வீடும் கட்ட போகிறது கிடையாது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட லாபம் நம்ம நிறைய பார்க்கணும்னு நினச்சி பேரம் பேசி குறைச்சிடுறோங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட முடிஞ்சறையும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கலனாலும் அவங்க கேட்குற காசை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய் தந்தையை முடிஞ்சவரையும் நாம் பத்திரமாக பார்த்துக்கணுங்க. நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை ஆளாக்கினது அவங்க தான், ஆனால் அவங்கள நாம் அவங்க பெரிதாக இருக்கக்கூடிய காலத்தில் பார்க்கல அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாதுங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் தாய் தகப்பனை நல்லபடியாக நீங்கள் பயங்கரமாக கூடி சொன்னால் பார்த்துக்கலாம் கூட, 3 சாப்பாடு போட்டு கூடியாவது வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த ஷோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நேர்ந்திருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வேறு நல்ல சொல்ல சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு, வணக்கம்.